வெல்கம் டு சிம்ப்ளிஷியன்பா. இன்றைக்கி வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் பார்க்க போகிறோங்க. இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். நம்ம பீட்ரூட் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். தோலெல்லாம் சீவி நம்ம எடுத்தாச்சுப்போம். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஜாரில் போட்டுக்கலாம். பீட்ரூட் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இது உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுங்க. நம்ம இப்போ அரைச்சி தான் எடுக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். இப்போ இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இனி இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றலை. இதுலேயே நிறைய ஜூஸ் வருங்க, தண்ணி ஆட் பண்ணால் ரொம்ப அதிகமாகிடும். தண்ணி மிக்ஸ் பண்ணாலே நமக்கு நல்லா திக்காக கிடச்சிருக்கு. ஜூஸ் புழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இப்போ இதுலேயே நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சிக்கலாம். ஒரு அஞ்சாறு ட்ராப் இருக்கட்டு போதும். இஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கிறனால இது பீட்ரூட்டோட ஸ்மெல் தெரியாது. சில பேருக்கு பீட்ரூட்டோட ஸ்மெல் பிடிக்காது. இப்போ இது நல்ல மணமாக இருக்குது. இது கூட நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஹனி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், பீட்ரூட் ஜூஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 200 ml தான் இருக்கும். நான் பீட்ரூட் மட்டும்தான் அடித்து எடுத்துருக்கேன். தண்ணியெல்லாம் ஆட் பண்ணல, திக்காக தான் இருக்குது. இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. சிம்ப்ளிஷன்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.